அதிகமாக இருந்தது இந்த சேவல் யார்கிட்டே போகாமல் ஒரு ஓரமாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன் இவர்கிட்ட போய் கீழே கோலம் போடுறதுக்கு போட்டிருக்க கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒன் பாட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம் இந்த பொடியை எடுத்து வச்சு நான் மற்ற ரெசிபிஸ் கூட மேல் பொடியாக எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது காட்டுறேன் பாருங்க இது எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற அபிஷேக ஸ்டாண்ட் பற்றியும் சொல்லிடுறேன் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ண ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு வீடியோல நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பூஜா விலாக் வீடியோ பார்க்க போகிறோம் ஆடி கிருத்திக அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் எப்படி பூஜை பண்ணேன் அன்னைக்கு நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஷுபா வளாக்ஸ் மா கோலம் போடுறதுக்கு மாவு காலியாகிடுச்சி அதனால ஒன்றரை டம்ளர் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி இந்த வாட்டி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா ஆடி மாதம்னாலுமே அடுத்து அடுத்து பண்டிகைகளாக வரும் நமக்கு அடிக்கடி இந்த அரிசி மாவு தேவைப்படும் அதனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சு வச்சுக்கிறேன் இதுக்கு நீங்கள் ரேஷன் பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணலாம் அரிசியை நாலஞ்சு வாட்டி கழுவி தண்ணி நல்லா தெளிவாக வர வரைக்கும் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காமல் இது மாதிரி திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் ஏன்னா இதை நான் வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றி திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் கீழே ஒரு ட்ரே போட்டு மேலே ஒரு துணியை போட்டு அந்த துணியில் இந்த மாவை கொட்டி எக்ஸ்ட்ரா மாயிஸ்டர் தண்ணி இது எல்லாத்தையுமே அந்த டவலில் ஒத்தி ஒத்தி எடுத்துடுறேன் இந்த டவல் நான் சாமி ரூமுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு டவல் ஏன்னா இந்த கோலமாக வச்சு நான் சாமி ரூம்லேயும் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால தான் இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் மாவை தண்ணியாக கரைச்சி இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி டவலில் ஒத்தி ஒத்தி மாவில் இருந்து அந்த தண்ணி பதம் ஈரம் அதெல்லாத்தையுமே எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி நல்லா காய வச்சு ரெண்டு நாள் காய வச்சாலுமே நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி அதை மாக்கோளம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கோலம் போடுறதுக்கு நான் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி தான் போட்டுட்ருக்கேன் இதை வந்து ஆல்பனா ரங்கோலி ஆல்பனா டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோலத்துக்கு பேஸாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது சம்டைம்ஸ் அது கரெக்டாக வராது அதனால ஒரு சாக் பீஸை ஒரு நூல் இல்லை சனல் கயிறில் கட்டிட்டு சென்டரில் ஒரு விரலை வச்சுட்டு அதை சுற்றி காட்டியிருக்கிற மாதிரி ஒரு வட்டத்தை போட்டால் அந்த ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக வரும் இது குட்டி சர்க்கிளெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் கையில் ஆனால் இப்போ பெரிய வட்டமாக போடுறோம் அப்படின்னும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக வரும் இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணாலும் பர்ஃபெக்டாக போடலாம் நம்ம காம்பஸில் போடுற மாதிரி தான் அந்த சர்க்கிளை ஒரு பேஸாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பூ பூவாக போட்டுக்கிட்டே போகலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மாறி மாறி அது மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிட்டே போகலாம் இது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்கும் ஈரத்தில் காஞ்ச உடனே நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு வந்துடும் மாக்கோளம் போடும்போது நம்ம கொஞ்சம் அன்னீவனா போட்டுட்டோன்னா பரவாயில்ல ஈரத்துல பாக்கும்போது போடும்போது நமக்கு அது மாதிரி தெரியும் ஆனா மாக்கோளத்தோட அழகே வந்து அதை காஞ்ச உடனே நல்லா வெள்ள வெளியேறின மல்லிகைப்பூ மாதிரி வாசலில் அவ்வளோ அழகா அதை எடுத்து கொடுக்கும் அதுலயும் நம்ம கொஞ்சம் காவி இட்டுட்டோன்னா அவ்வளோ அழகா மங்களகரமா வாசலில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் காவி இட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உருளியில் பூ போட்டு கோலம் பக்கத்தில் வெளியே வாசலில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் வாசலில் போட்டிருக்க கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒன் பாட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒன் பாட் ரைஸ் ரெசிபி வீட்டில் ஒரு நாள் கிழமை நமக்கு பூஜை வேலை அதிகமாக இருக்குது அப்படின்ற போது இது மாதிரி ஒரு மீல் ப்ரப் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவங்களோட ரொட்டீன் அப்படின்றது மாறப்போகிறது இல்லை நமக்கு வீட்டில் என்ன தான் பூஜை வேலை இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க அவங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் நம்ம தனியாளாக தான் எல்லா வேலையுமே பார்க்கணும் போது இது எல்லாம் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேலை ஈஸியாக டைம்க்கு முடிக்கலாம் இந்த ஒன் பாட் ரைஸ் ரெசிபி வந்து வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி பண்ணுற வெரைட்டி ரைஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அவசர நேரத்துக்கு டைம் இல்லை போது இது நமக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கும் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதே மாதிரி அவசரத்தில் நம்ம ஏதோ கண்டதை பேக் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக சத்தான ஒரு லன்ச் பாக்ஸ் தான் நம்ம பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும் இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்டு பூர்ணிமா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போது அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த ரெசிபி கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கர்நாடகா பேங்களூர் காரங்க ஸோ இது அத்தன்டிக் அந்த பேங்களூர் கர்நாடகா ரெசிபி இது செய்யறதுக்கு ஒரு பெரிய கட்டு கீரை எடுத்து அதை நுனி கிள்ளி அந்த கீரையை மட்டும் ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சோடனே இவ்வளோ கீரை வந்திருக்கு பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை எண்ணெயில் போட்டு அதற்கு ரொம்ப தான் வரும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு தேவையான அளவு காஞ்ச மிளகா இதுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக அவங்க யூஸ்வலாக இதுக்கு வந்து கொப்பர தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க என்கிட்ட இன்றைக்கி கொப்பர தேங்காய் இல்லை அப்படின்றதுனால நான் தேங்காய் இது மாதிரி சில்லு சில்லாக எடுத்து வச்சு அதை த வறுத்து எடுத்துட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கீரையை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில்லை இதெல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு சுத்தம் செஞ்சு வச்சுருந்த கீரையை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா சுருளை பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ந வதக்கி வச்சிட்டோன்னா இது ரெடி ஆகிடும் இது மாதிரி பொடி தனியாகவும் இந்த கீரையை தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ சூடாக ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு இந்த பொடியும் இந்த கீரையும் ஒன்றா சேர்த்து ஒரு சாதமாக கலறிட்டோன்னா டக்குன்னு நமக்கு வந்து ஒரு லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடும் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வருவல் சேப்பங்கிழங்கு வருவல் சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸு அது மாதிரி எல்லாம் கூட வச்சு பேக் பண்ணிடலாம் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த பொடியை நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கூட பொரியலுக்கு மேல் பொடின்னு சொல்கிறாங்க இல்லையா பொரியல் இறக்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஸ்பூன் தூவி கலரி இறக்கலாம் சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி மேல் பொடி மாதிரி சாம்பாருக்கு தூவி இறக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதுக்கு தேங்காய் மட்டும் பார்த்து என்ன ஸ்டோர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோன்னா கொப்பரை தேங்காய் போட்டிங்கன்னா கெட்டு போகாமல் செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த பொடி பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ இதுக்கு வந்து பச்சரிசி வடித்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த வெரை வெறையாக இல்லாமல் லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும்போது கூட அது ரைஸ் வந்து சாஃப்டாகவே இருக்கும் கீரை அவ்வளோ கீரை இருந்தது இல்லையா அது வதக்கின உடனே பாருங்கள் தான் வந்தது இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் பொடி போட்டுக்கிறேன் மீதி பொடியை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மற்ற பொரியல் சாம்பார் அதுக்கெல்லாமும் நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த ரைஸ் கலரும் போது இதுக்கு தேவையான உப்பும் எண்ணெயும் மட்டும் செக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிச்சிருந்ததுன்னா கேஷ்நட்ஸ் கூட ஃப்ரை பண்ணி இது மேலே போடலாம் பசங்க எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு பூஜைக்கு தனியாக நம்ம எப்படியும் வெத்தலை பார்க்கு பழம் வைக்க போகிறோம் ஒரு பாயசமோ இல்லை சுண்டலோ ஸ்வீட்டோ சக்கரை பொங்கல் அது மாதிரி நம்ம தனியாக கொஞ்சம் சுவாமிக்கு மட்டும் பூஜை நேரத்தில் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த பொடியை எடுத்து வச்சு நான் மற்ற கூட மேல் பொடியாக எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது காட்டுறேன் பாருங்கள் இது வந்து புடலங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் வெறும் கடுகு அதை மட்டும் தாளிச்சிட்டு கடுகு கருவேப்பிலை உளுத்தம் பருப்பு இதெல்லாத்தையும் தாளிச்சிட்டு மிளகாத்தூள் எதுவும் போடாமல் கடைசியில் வந்து இந்த பொடியை தூவி இறக்குனேன் அதே மாதிரி தான் வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கும் கடுகு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வெண்டக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து இந்த மேல் பொடியை தூவி பெரட்டி இறக்கிட்டேன் இதில் வந்து நம்ம தேங்காவும் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்ததான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ பூஜா அறைய சுத்தம் பண்ணி பூஜா அற மேடையில் மா கோலம் போட்டுக்கிறேன் ஞானக்கமலம் கோலம் போடுறேன் மூணு ரெண்டு ஒன்றுன்னு புள்ளி வச்சு ஸ்டார் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளின்னு இதை பாருங்கள் வீடியோவில் பார்த்தாலுமே தெரியும் இது மாதிரி புள்ளி வச்சுக்கிறேன் இந்த கோலம் போடுறது ரொம்ப ஈஸி தான் கீழே இருக்கிற மூணு புள்ளியே மேலே இருக்கிற மூணு புள்ளியோட இதழ் மாதிரி நல்லா கோடு கோடாக ஜாயின் பண்ணிக்க தான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அடுத்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா அழகான ஒரு ஞானக்கமலம் கோலம் ரெடியாகிடும் இந்த கோலம் போடுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் போட்டு முடித்த உடனே ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை ரூமில் போடுறதுக்கு ரொம்ப ஏற்ற கோலம் இது இந்த கோலம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் குங்குமம் அக்ஷதை கோ கோலத்துக்கு போட்டு ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே மனையை வச்சு அதில் சுவாமி அமர்த்தி நம்ம பூஜைக்கு தயார் பண்ணிக்கலாம் ஆடி கீர்த்திகை அன்னைக்கு காலையில் பூஜை ரூம் ரெடி பண்ணி சுவாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சுக்கிறேன் சுவாமி விக்கிரகத்துக்கும் இப்போ பூ வச்சு விளக்கேற்றத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற அபிஷேக ஸ்டாண்ட் பற்றியும் சொல்லிடுறேன் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன் இது வந்து மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ் கிரி ட்ரேடர்ஸ் இது மாதிரி பூஜை ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே இது மாதிரி அபிஷேக ஸ்டாண்ட் கிடைக்கும் பித்தளைலேயும் கிடைக்குது செம்பிலியும் கிடைக்குது ஸோ பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஏத்தா மாதிரி எவர் சில்வர் ஸ்டீல் அதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி ஒரு செம்பிலியோ இல்லை பித்தளைலேயோ நீங்கள் அபிஷேக அபிஷேக போய் அங்க கிடைக்கும் இருக்கிற இந்த அபிஷேக ஸ்டாண்டோட விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் இது மாதிரி அபிஷேக ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பூஜை ரூம்ல வச்சு எல்லா விக்கிரகமும் அதில் வச்சு அபிஷேகம் பண்றதுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கும் ஆடி கீர்த்திகை நமக்கு ரெண்டு நாள் வந்ததுனால ஒரு நாள் சாயந்தரம் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கும் மறுநாள் வந்து காலையில் வீட்டில் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருந்தது கடவுள் இருக்கார் அவரோட அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படி அப்படின்றத நம்மளால் இப்படி தான் உணர முடியும் பாருங்கள் ஜூன் ஸ்கூல் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் மலேசியா போயிருந்தோம் இதை நான் இப்போ எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் அப்போ வந்து பத்துமலை முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் ரிட்டன் வரும்போது எனக்கு வேல் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை நான் அதை மனசில் நினச்சிக்கவே இல்லை அங்கே சொவீனியர் ஷாப்பில் போய் நிற்கும்போது தான் ஏதாவது ஒன்று வீட்டுக்கு மெமரபுளாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி போதுதான் சரி இந்த பித்தளையில வேல் வாங்கினா நம்ம ஆடி கிருத்திகை எது மாதிரி சஷ்டி முருகருக்கு செவ்வாய்க்கிழமை அது மாதிரி எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஆஹ் இனிமே வந்து வேல் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு அப்போ தோணினது தான் எனக்கு உடனடியாக ஒரு வேல் வாங்கிட்டு வந்து வீக்கில் வச்சேன் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னிக்கு நம்ம வீட்டுக்கு தானாக வேல் மாறல் புக்கு தேடி வந்தது இது நானாக போய் வாங்க வாங்கலை அதுக்கு முன்னால் வந்து கோவிலுக்கு போய் இருந்தேன் பாருங்கள் ரெண்டு நாள் வந்தது கிருத்திகை ஸோ முன்னாள் வந்து கோவிலில் போட்டிருந்தாங்க நோட்டீஸ் போர்டில் அன்னிக்கு தான் கோவிலில் ஆடி கிருத்திகை கும்பிட்றாங்க அப்படின்ட்டு சரி ஈவினிங் போயிருந்தேன் ஒரு அம்மா வந்து என்னை தேடி வந்து நீங்கள் வேல்மாறல் படிப்பீங்களா இருந்தாங்க உங்களுக்கு வேல்மாறல் புக் அப்படின்னு என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்பவுமே வந்து உணர்வு பூர்வமாக இருந்தது நம்ம வேலுமே நம்ம தேடி போய் வாங்கலை இந்த வேள்மாறல் புக்குமே நம்ம தேடி போய் வாங்கலை எல்லாமே அந்த ஆடி கிருத்திகை அன்னிக்கி ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து நம்ம பூஜை அறையில் வந்து அது வந்து நம்ம பூஜை வழிபாடில் இருக்கணும் அப்படின்றது இருக்கு பாருங்க அது எனக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது நம்ம எடுத்த ஒன்று வேல்மாறல் கற்றுக்க முடியாது இல்லையா அது வந்து அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் இதுக்கு நான் ஆடிக்கிறதுக்க அன்னைக்கு ரிப்பீட்டட் மோடில் வந்து யூடியூபில் வேல்மாறல் போட்டு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே அபிஷேகம் பண்ண வேலுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி அன்றைக்கி தான் முதல் தடவையாக வேல்மாரல் புக்கு வந்ததுனால அதையுமே பூஜை ரூமில் வச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு அர்ச்சனை பூவால் அர்ச்சனை எல்லாமே பூஜை பண்ணி வழிபாடு பண்ணேன் வேல்மாரல் புக்கு வீட்டுக்கு வந்தாலுமே நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நல்லது நடக்குதுன்றது நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் அபிஷேகம் எப்படி பண்ணணுன்றது தெரியும் சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் அவங்களுக்காக நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியால் நல்ல எல்லாம் கழுவிட்டு அடுத்து வந்து பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சுட்டு ஒரு சின்ன நெய்வேதம் ரெண்டு திராட்சையோ ரெண்டு முந்திரி பருப்போ ரெண்டு பாதாமோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக ஒரு நெய்வேத்தியம் காட்டிட்டு தீபாரத்ன காட்டிட்டு திரும்ப தண்ணியால் அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்த தேனோ தயிரோ விபூதியோ அது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு ஒன்று ஒரு ஒரு அபிஷேகமும் முடிக்கும்போது மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பூ வச்சுட்டு ஒரு சின்ன நெய்வேத்தியம் காட்டி தீபாரத்ன காட்டிட்டு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த பொருளால் அபிஷேகம் பண்ணணும் இதை வந்து ஒன்று மூணு அஞ்சு அது மாதிரி ஒத்தப்படையில் ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் சிம்பிளாக எளிமையாக பண்ணணுன்னா வெறும் பால் அபிஷேகம் பண்ணால் கூட அதுவே கூட ரொம்ப நிறைவாக தான் இருக்கும் எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது இது மாதிரி எல்லா விக்கிரகத்தையும் நம்ம ஒன்றா வச்சு அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க நினச்சி பாருங்க நம்மக்கிட்ட நிறைய விக் விக்கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியா அபிஷேகம் தேன் தயிர் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இது மாதிரி ஒரு ஒரு விக்கிரகத்துக்கும் தனித்தனியாக நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோன்னா எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் பூஜை வேலை இருக்குன்றதை பாருங்க நம்ம வந்து மற்ற வேலையும் பார்க்கணும் இதையும் நிறைவாக முடிக்கணும் அதனால இந்த ஸ்டாண்டில் எவ்வளோ உங்களுக்கு வந்து விக்கிரகங்கள் பத்துதோ உங்ககிட்ட எவ்வளோ விக்கிரகங்கள் இருக்குதோ அந்த எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு ஒன்றாவே அபிஷேகம் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது இல்லை உங்களுக்கு ஸ்டாண்டில் இடம் பத்தல விக்கிரகம் பெருசாக இருக்குன்னா அன்னைக்கு நீங்கள் எந்த விக்கிரகத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெள்ளிக்கிழமைனா அதுக்கேற்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைனா இப்போ நீங்கள் வந்து விஷ்ணு எது வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸோ என்னன்னைக்கு நீங்கள் எது எதுக்கு சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா திங்கக்கிழமை சோமவார விரதம் இருக்கீங்க அப்படின்னா திங்கக்கிழமை நீங்கள் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது அது மாதிரி நீங்கள் வந்து தனியாகவும் பண்ணிக்கலாம் ஆனால் இது மாதிரி ஒன்றா வச்சு பண்றதுல தப்பே கிடையாது நம்ம அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அதில் தேன் அதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணியிருப்போம் இல்லையா அதனால் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு ம விக்கிரகம் எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாத்தையும் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு தீபாரத்தனை காட்டிட்டு நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை நிறைவு நிறைவு பண்ணிக்கலாம் ஆடி கிருத்திகைக்கு சில பேர் இலை போட்டு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க எங்கள் வீட்டில் தேங்காய் உடைக்கிறதோ சில இதெல்லாம் பண்ண முடியாது இந்த வருஷம் எங்களுக்கு எந்த பண்டிகையும் இல்லை அப்படின்றத நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் அதுவும் இல்லாமல் ஸ்கூலு ஆஃபீஸ்னு எல்லாம் வெளியே போயிருப்பாங்க எந்த வேலையாக இருந்தாலும் நான் ஒரே ஆள் தனியாக தான் பண்ணிக்கணும் அதனால் ரொம்ப இழுத்து போட்டு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக எனக்கு எப்படி சந்தோஷமாக திருப்தியாக பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பூஜை இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் பன்னீர் ரோசால அர்ச்சனை பண்ணது மல்லிகைப்பூ வாசனை இந்த ஊதுவத்தி சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இதெல்லாமே வீடு ஃபுல்லாக கமகமன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு பூஜை நேரத்துலேயும் அபிஷேகம் அர்ச்சனை அப்போ வேல் கந்த சஷ்டி இதெல்லாம் கேட்டதும் கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஈவினிங் கோவிலுக்கு போயிருந்தோம் ஆடி கீர்த்திகை அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு இந்த எல்லோ கலர் சேரீ கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது கட்டியிருந்தேன் இது ஒரு செமி சில்க் சாரி ஆனால் பார்க்குறதுக்கு வந்து சில்க் சாரி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் எல்லோ அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் காப்பர் சாரியில் இருக்கும் கட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஹோலி ட்ரீ பாலமுருகர் கோவிலுக்கு போயிருந்தோம் இது வந்து கேன்பராவில் இருக்கு வீட்டில் இருந்து கிட்ட தான் காரில் ட்ரைவ் பண்ணோன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் இந்த கோவிலில் பக்த ஆஞ்சநேயா அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஆஞ்சநேயரோட விக்கிரதம் இருக்கும் இதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த கோவிலையும் அந்த பக்தா ஆஞ்சநேயர் சிவலிங்கம் இதெல்லாமே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அந்த பக்த ஆஞ்சநேயாவை செஞ்ச பர்சன் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி நாங்கள் தான் இந்த ஆஞ்சநேயரை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் கோவிலுக்கு போயிருந்த அன்னைக்கு இன்னும் ஒரு அற்புதமான அதிசயமும் ஒன்று நடந்தது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ இருக்கும் வண்ணமாக இந்த காட்சி இருக்கும் அப்படின்றது இதுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள் வந்து தா கடவுளாக வந்து நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி ஒரு மனித ரூபத்தில் இல்லைன்னா வந்து வேறு ஒரு உருவத்தில் தான் நமக்கு வந்து நான் இருக்கேன் என்னோடய அனுகிரகம் இருக்குது அப்படின்றத நமக்கு உணர்த்துவாங்க அதை நீங்களே பாருங்கள் அன்னைக்கு கோவிலில் விசேஷ நாள் அப்படின்றதுனால க்ரௌடு அதிகமாக இருந்தது ஆனால் இந்த சேவல் யார்கிட்டையுமே போகாமல் ஒரு ஓரமாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்த இவர்கிட்ட போய் கீழே உட்காந்துக்கிச்சு இவரை சுற்றி சுற்றியே தான் இருந்தது தவிர வேறு யார்கிட்டையும் போகலை இதை வந்து கோவிலுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க முருகர் அலங்காரம் அபிஷேகம் பூஜை எல்லாமே அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு கோவிலுமே ஃபுல்லாக மக்கள் கூட்டத்தால் இருந்தது இந்த கோவில் ஈஷன் பக்கத்தில் கேன்பரா எம்ஆர்டி பக்கத்தில் தான் இருக்குது நம்ம வீட்டில் இருந்துமே இந்த கோவில் பக்கம்தான் இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் சிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சிங்கப்பூரில் நிறைய தமிழர்கள் இந்தியன்ஸ் இருக்கிறதுனால இது மாதிரி விசேஷ நாட்களில் கோவிலில் மக்கள் கூட்டம் நிறைய இருக்கும் நம்ம கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக பாதத்தை பார்க்கணும் எந்த சிலைய எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த பாத தரிசனம் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும் நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து இன்னும் இந்த கோவிலுக்கு போகல இல்லை நீங்கள் வேறு இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த சிங்கப்பூரில் இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சுபா விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைக்கி பூஜை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா முருகருக்கு பாலபிஷேகம் பண்ணி நடைய சாத்துறதுக்கு முன்னாடி பாலபிஷேகம் பண்ணி தீப தூ தீப ஆராதனை எல்லாம் காட்டி நடைய சாத்தினாங்க கடைசியில் இருக்கும் இருந்து பார்த்தோம் ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால சிவனுக்குமே விசேஷம் சிவனுக்குமே அபிஷேகம் அலங்காரம் பூஜெல்லாம் சிறப்பாக இருந்தது இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பா பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்